சாலிவரம் புதற்குள்ளே இருந்த அந்த கல்வெட்டு விஷ்ணுவர்தனின் மூன்றாவது கல்வெட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அந்த கல்வெட்டு படிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் அந்த கல்வெட்டை முழுமையாக படிக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். அதை சுற்றியுள்ள புதர்களை அகற்றிய பிறகு படியெடுக்கும் பணிகள் தொடங்கின. இந்த கல்வெட்டை பற்றி அருங்காட்சியக காப்பாட்சியர் கூறுவதை இந்த கல்வெட்டை பற்றி அருங்காட்சியக காப்பாட்சியர் கூறுவதை கேட்கலாம். அரங்கிருஷ்ணன் அவர்கள் வந்து தன்னுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் சம்பந்தமான புத்தகத்துல சாலிவரம்ன்ற இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குதுன்ற ஒரு தகவலை குறித்திருந்தாரு. அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்ட அருங்காட்சியகமும் வரலாற்று ஆய்வுக்குழுவும் வந்து இப்போ இன்னைக்கு ஆய்வு செஞ்சோம். அதில் வந்து இந்த கல்வெட்டை படித்து பார்த்தோம். இந்த கல்வெட்டு விஷ்ணுவர்தனன் ஒய்சால மன்னன், அதாவது நாட்டை முதல் முதலாக ஒய்சால மன்னன் தமிழ்நாட்டில் விரிவுபடுத்திய மன்னன் வந்து விஷ்ணுவர்தனன். அவன் வந்து அவனுடைய மெய்கீர்த்தியோட இந்த கல்வெட்டு ஆரம்பிக்குது. அவன் பல நாடுகளை வென்றுக்கிறான். அதில் தலைக்காடு முதல் கொண்டு பல நாடுகளை வென்றவன் அப்படின்ற போது அவனுடைய பேர் வந்து புஜபல வீர கங்க பொய்சல தேவர் அப்படின்ற இதில். அதே மாதிரி இந்த பகுதி வந்து முடிகொண்ட சோழ மண்டலத்து ராஜேந்திர சோழ வள நாட்டு சீயகல நாட்டு நாட்டு காமுண்டன் பனையன் அப்படின்ற பேரில் வந்து இருக்குது. அந்த பனையன் வந்து ஏதோ ஒரு போரில் இறந்து போய் அவனுடைய நினைவாக இந்த நடுகளை எடுத்திருக்காங்க. அந்த நடுகளினுடைய கல்வெட்டு தான் இது. இதனுடைய கீழ்ப்பகுதி வந்து உடஞ்சிருக்கு. இதனுடைய பின்பக்கமாக கல்வெட்டு இருக்கதா சொல்கிறாங்க, அதையும் நம்ம பார்ப்போம்.